பொதுவா இண்டிவிஜுவல் ஹோம்ஸ், சிங்கிள் ஃபேமிலி ஹோம்ஸ்ல வீட்டு வாசல்லையே மெயில் பாக்ஸ் இருக்கும். இங்க காலனியை தான் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. எங்க கம்யூனிட்டியை கட்டின பில்டருக்கும் போஸ்ட் ஆபீஸ்க்கும் ஏதோ பிரச்சனை, அதனால இண்டிவிஜுவல் வீட்டுக்கு மெயில் பாக்ஸ் கொடுக்க முடியாது. எல்லா வீட்டுக்கு சேர்த்து மொத்தமா ஒரு கம்யூனிட்டி மெயில் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. எங்க வீட்டுல இருந்து கம்யூனிட்டி மெயில் பாக்ஸ் போறதுக்கு 1 மைல், கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர். அதனால நான் இப்ப இந்த எலக்ட்ரிக் பைக்ல மெயில் பாக்ஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த மெயில் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த மாதிரி சின்னதா ஒரு டப்பா அசைன் பண்ணிருவாங்க. போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்து மெயில் போட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம டப்பால இருந்து மெயில எடுத்துக்கலாம். ஒருவேளை பெரிய பார்சலா ஏதாச்சும் வந்திருந்ததுன்னா பக்கத்துல ஒரு பெரிய டப்பா இருக்கு பாருங்க, அதுல வச்சிட்டு அதோட சாவியை நம்ம மெயில் பாக்ஸ்க்குள்ள வச்சிருவாங்க. இது வந்து கவர்மெண்ட் போஸ்டல் சர்வீஸ், அமேசான், FedEx, UPS எல்லாம் வீட்டு வாசல்லயே போட்டு போயிருவாங்க. சரி, இப்ப வந்திருக்க மெயில்ல எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வந்திருக்கான்னு பாப்பமே. கிஃப்ட் எல்லாம் எதுக்கு, நமக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டாலே போதும்.